Welcome to Vani Vittu Samayal. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அதாவது கோதுமை மாவை வச்சு ஒரு பர்ஃபி பண்ண போறோம். இது முதல்ல இந்த ஸ்வீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ஸ்வீட் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து என் தம்பி பையன். அவங்க அம்மா விட்டு போகும்போது சூப்பரா ஒரு ஸ்வீட்ஸ் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி காமிச்சான். ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கிட்ட கத்துக்கிட்டு தான் இப்ப செய்யறேங்க. எப்படின்னு பாக்கலாம். சூப்பரா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். நான் வந்து எந்த கப்ல அளக்குறோமோ அதாங்க அளவு. நான் இந்த கப்ல கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/2 கப் நெய், 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து சக்கரை கூட எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் எதுவாது பரவாயில்ல. ஆனா நான் இன்னைக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1/2 கப் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுமே இந்த கோதுமை மாவை சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. ஆனா ஸ்டவ் வந்து மீடியமா வச்சுக்கோங்க, இல்ல சிம்ல வச்சு கூட வறுக்கலாம். ஹைல மட்டும் வைக்க கூடாது, தீஞ்சிடும் மாவு. பாருங்க, இந்த 1 கப் மாவை சேர்த்து நான் நல்லா வறுத்துட்டு இருக்கேன். அதாவது நல்ல வாசனையும் வரும், கலரும் மாறிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு மாவு வறுபடணும், அவ்வளவுதாங்க. இது வறுபட்டாலே போதும் உங்களுக்கு, சரியா வந்துரும். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வெல்லத்தை சேர்த்து கலந்து நல்லா இந்த தட்டுக்கு நெய் தடவி வச்சிருக்கேன். இந்த தட்டுல ஊத்தி பர்ஃபி பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதாங்க. இதோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாக்கலாம். நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன், வறுத்துட்டே இருக்கேங்க. இது நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் பாக்கலாம். இப்ப பாருங்க, மாவு நல்ல கலர் மாறிடுச்சு, வாசனையும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜ்ல பாருங்க, நம்ம தள்ளும் போது கொஞ்சம் நொர நொரையா தெரியும், மைசூர் பாக்கு மாதிரி அளவு தெரியும் பாத்தீங்களா. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். வெல்லம் சேர்க்கலையே அப்படின்னு பயப்படாதீங்க, சேர்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், பாருங்க ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப வந்து இந்த 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துட்டு, இந்த வெல்லம் வந்து துருவி சேர்த்திருக்கேன் இல்லையா, இது கொஞ்சம் பீஸ் கூட இல்லாம நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு நம்ம தட்டுல நெய் தடவை தட்டுல ஊத்த வேண்டியதாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு அலங்கரித்துக்கு அலங்கரிக்க ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னு சேர்த்துக்கலாம், இல்ல அப்படியே வெறும் கூட ஊத்தலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சமா வெள்ளரி வித சாரப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், இது சேர்க்க போறேன், அவ்வளவுதாங்க. பாருங்க வந்துச்சு. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு தட்டுல ஊத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் தட்டுல சேர்த்துட்டு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆறின பிறகு நான் கட் பண்ணி பீஸ் காமிக்கிறேங்க. இப்ப பாருங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு, கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா வந்திருக்கு. என் தம்பி பையன் சூரஜுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்ல போறேன், அருமையா வந்திருக்கு. பாருங்க, கோதுமை மாவு மைசூர் பாக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன், பாய்.